ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான 5 த்ரில்லர் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு ஆன் டைமாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவதாக இருக்கிற படம் த லெஜ் 2022 ரிலீஸ் ஆகிருக்கு. ஐஎம்டிபியிலேருந்து 5.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயினும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் மவுண்டெயின்லாம் ஏறுவாங்க பார்த்தீங்களா, அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு பாய்ஸ் கேங்கும் பார்த்தீங்கன்னா வராங்க. அன்றைக்கி நைட்டு இவங்க எல்லாருமே ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு அப்படியே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை அந்த பாய்ஸ் கேங் பார்த்தீங்கன்னா சாவடிச்சிடுறாங்க. இதை நம்ம ஹீரோயின் அவங்களுடைய கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் கிட்டே இருக்கக்கூடிய அந்த கேமராவை எப்படியாவது நம்ம பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய்ஸ் கேங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை துரத்திக்கிட்டு வரானுங்க. அவனுக்காக பயந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்த ஒரு பெரிய மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஏறிடுறாங்க. அவனுங்களும் விடாமல் துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்துச்சு, அவனுங்க கிட்டே இருந்து கடைசியில் நம்ம ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட நல்ல ஒரு ஸ்டோரியிலேனாவே இருக்கும். மூவியை பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வேறு லெவல் த்ரில்லிங்காக சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு மேலேயும் போக முடியாது, மலைக்கு கீழேயும் வர முடியாது. ஏன்னா ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவனுங்க வந்து வந்துடுவானுங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் எப்படியெல்லாம் அவனுங்க கிட்டே இருந்து சர்வே பண்ண போகிறாங்க அதெல்லாம் நீங்கள் படத்தில் பாருங்கள். பயங்கர த்ரில்லிங்காக சூப்பராக காமிச்சிருப்பாங்க. படத்தில் வரக்கூடிய ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கூட வேறு லெவலாக இருக்கும். செம்ம த்ரில்லிங்கான சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவி. பார்க்கலனா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் நாலாவதாக இருக்கிற படம் ஸ்வாட் 2003 ரிலீஸ் ஆனது. ஐஎம்டிபியிலேருந்து 6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணுவார். ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிமினல் ஒருத்தர் இருப்பான், அவனை சேஃபாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிலுக்குள்ளே கொண்டு போகணும். ஸோ இந்த வேலையை தான் நம்ம ஹீரோட டீம் கிட்ட பார்த்தீங்கன்னா தராங்க. அதே சமயம் அந்த கிரிமினல் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு ஒன்று கட்டிருப்பான். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா போலீஸ் கிட்டே இருந்து யார் என்னை சேஃபாக காப்பாற்றுறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பல்கான அமௌண்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த கிரிமினல் சொல்லியிருப்பான். ஸோ அந்த கிரிமினலை காப்பாற்றுறதுக்காக நிறைய கேங்ஸ்டர்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ போலீஸ் வர்சஸ் அந்த கேங்ஸ்டர்ஸ்க்கு நடுவில் ஏகப்பட்ட சண்டைகள்லாம் நடக்கும். இது எல்லாத்தையும் மீறி நம்ம ஹீரோவுடைய டீம் அந்த கிரிமினலை அந்த ஜெயிலுக்குள்ளே சேஃபாக கூட்டிகிட்டு போனாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரியில் என்னவே இருக்கும். மெயினாக இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்திங்கன்னா நம்ம சாமுவேல் ஜாக்சன் தான் நடிச்சிருப்பார். அண்ட் இந்த படத்தில் மிஷல் ரோட்ரிகஸ் இந்த மாதிரியான நிறைய ஃபேமஸான ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ மூவி ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராகவே இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் த்ரில்லிங்காக வேறு லெவலாக இந்த மூவியை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவி. பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கிற படம் பிஃபோர் ஐ வேக் 2016 ரிலீஸ் ஆனது. ஐஎம்டிபியிலேருந்து 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் ஒரு கப்பல்ஸ் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பையனை அடாப்ட் பண்ணி அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இந்த பையன் என்னெல்லாம் அவனோட கனவுல காண்றானோ அது அப்படியே நிஜத்தில் அப்படியே வந்துடுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன மாதிரியான சுவாரஸ்யங்கள்லாம் நடக்குது, இந்த கப்பல்ஸ்க்கு இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி லைனாகவே இருக்கும். படத்தை பாருங்கள். ஹாரர் அண்டு த்ரில்லர் வைஸ் மூவியை வேறு லெவலில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்டு படத்தில் ஒரு சில ஃபேண்டசி எலிமெண்ட்ஸையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மூவி ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கொஞ்சம் சஸ்பென்ஸ் ஃபுல்லாக அண்டு த்ரில்லிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இந்த படத்தை நம்பி பார்க்கலாம். சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவி. பார்க்கலன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த படமும் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிற படம் த இன்விசிபிள் 2007 ரிலீஸ் ஆனது. ஐஎம்டிபியிலேருந்து 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஹைஸ்கூலில் படிச்சுட்ருப்பார். ஒரு நாள் நைட்டு இவரை யாரோ பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் இவர் எப்பவும் போல் அவரோட ஸ்கூலில் அவரோட கிளாஸில் போய் பார்த்திங்கன்னா உட்காந்துடுறாரு. ஆனால் அங்கே இருக்கிற யாருக்குமே நம்ம ஹீரோவை பார்த்திங்கன்னா தெரியல. ஏன்னா நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இன்விசிபிள் ஆகிருக்காரு. ஸோ யார் இவரை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையெல்லாம் நம்ம ஹீரோ
ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ வந்து இறந்துட்டாரு அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிய வரும். ஸோ இவருடைய மர்டரில் இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரியை இவரே சால்வ் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்துடைய ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ மூவி முழுக்க பாருங்கள், செம்ம சஸ்பென்ஸ் ஃபுல்லாக, அதே சமயம் நல்ல ஒரு த்ரில்லிங் எலிமெண்ட்டோட சூப்பராக இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. எனக்கு பர்சனலாக இந்த படம் பார்த்ததுமே பிடிச்சிருந்துச்சு. மூவியை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவி, பார்க்கலன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற படம் தி அமெரிக்கன். 2010 ரிலீஸ் ஆனது. ஐஎம்டிபியிலேருந்து 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு கான்ட்ராக்ட் கில்லராக இருப்பார், அதாவது ஒரு செம பெரிய ஒரு அசாசினாக இருப்பார். இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்னைப்பரை நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சைலண்ட்டாக அதை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அதே சமயம் இவருடைய பர்சனல் லைஃப்பும் கொஞ்சம் ரொமான்டிக்காக பயங்கரமாக போய்கிட்டிருக்கு. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அசாசினேஷன் பண்ணுறதுக்காக இன்னொருத்தர் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா கவனிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அரங்கேறிச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஒரு ஸ்டோரியில் எனவே இருக்கும். படத்தை பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக வேறு லெவலில் கொண்டு போயிருப்பாங்க. மூவி முழுக்க அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே த்ரில்லிங்காக சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அண்ட் படத்தில் வரக்கூடிய ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கூட வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும். ஆனால் இந்த படத்தை நீங்கள் உங்களோட ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஸோ அதனால் இந்த படத்தை நீங்கள் தனியாகவே பாருங்கள். இந்த படமும் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஒரு நல்ல தரமான ஒரு படம், பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இன்கேஸ் இது வரைக்கும் டெஃபினட்டாக இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 5 த்ரில்லர் மூவிஸுமே நல்லாயிருக்கும். அண்ட் எல்லா படங்களும் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 5 படங்களில் எந்த படம் உங்களுடைய ஃபேவரட் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்டு பி சேஃப் நண்பா.